நான்கு பக்கம் முள் இருக்கும். இது பார்த்துருக்கீங்களா? முச்சங்கன் இலையினுடைய நான்கு பக்கம் முள் இருக்கும். அது மட்டும் தாவரவியல் பேர் வச்சவன் இலை நுனியை பார்க்காம போயிட்டான். இலை முடிவிலும் முள் இருக்கும். அவன் என்ன பேர் வச்சுருக்கான்னா அசைமா டெட்ரா கேந்தா அப்படின்னு பேர் வச்சுட்டான். டெட்ரானா நாலு, கேந்தானா முள். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா இலை முடிவிலையும் முள் இருக்கு, சரியா? இது வந்து இன்றைக்கி அதிகமாக அழிஞ்சிட்டு இருக்க தாவரம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலி போட ஆரம்பித்த பிறகு இந்த தாவரத்தை யாருமே கவனிக்கிறது இல்லை. இதனுடைய வேர் தான் மருந்து. சங்கு இலை, சங்கு இலைம்பாங்க. ரொம்ப தீராத இருமல் இருக்குது அப்படின்னா வந்து சங்கு இலையை சாறு எடுத்தோ கஷாயம் பண்ணியே குடித்தா தீராத இருமல் வந்து குணமாகும். இதனுடைய வேர் பட்டை வந்து வாத நோய்களையும் தோல் நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது கொஞ்சம் பெரிய கொஞ்சம் மேம்பட்ட மருத்துவர்கள் தான் அதையும் கையாள முடியும். ஏன்னா வேர்பட்டை எடுத்து, ஏன்னா வேர் எடுத்து அப்புறம் பட்டையை உரித்து காய வச்சு அதை பக்குவப்படுத்தி செய்தெல்லாம் வந்து டக் டக்குன்னு இது இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அது இது ஒரு தோல் நோய்களையும் வாத நோய்கள் குணப்படுத்த அற்புதமாக மருந்து. முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய தகவல் என்னென்னா உப்பில் இருக்கக்கூடிய நச்சு எடுக்கிறதுக்கு இந்த இலையை சார் எடுத்து உப்பில் உப்பில் ஊற வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா உப்பில் இருக்கிற நஞ்சு வந்து விலகிடும். அப்படி ஒரு பலன் இதுக்கு இருக்குது. அதோட தீராத இருமலுக்கு இந்த சங்கிலை சாறு சின்ன குழந்தைகள் கூட போட்டிருக்காங்க. மூணு மாதத்து குழந்தைகள் கூட போட்டிருக்காங்க பழங்காலத்தில். இல்லை ஒரு அஞ்சு ரெண்டு சுட்டு மூணு சுட்டு எடுத்து வாயில் வச்சுட்டு இந்த சளி நெஞ்சில் சளி கிடக்குது, கவம் கிடக்குன்னா அதுக்கு இந்த சங்கிலை சாறு வந்து ரொம்ப நல்ல மருந்து.